ஊடக நண்பர்கள் தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெரும்பாலும் கலைஞர்களுக்கு தருகிற ஆதரவு என்பது அமோகம். இந்த கருத்துக்களால் உங்கள் உற்சாக உரைகளால் நாங்கள் எங்களை செதுக்கிக் கொள்கிறோம். விமர்சனங்கள் ரெண்டு வகை. ஒன்று, ஒரு கண்ணாடியில் மீது விழுகிற கல், அது ஒரு வகையான விமர்சனம், உடைத்து விட்டு போய்விடும். இன்னொரு வகையான விமர்சனம் உண்டு, கல்லின் மீது விழுகிற ஒளி, அது செதுக்குகிற விமர்சனம். எங்களுக்கு தெரியும் சிதைக்கிற விமர்சனம் எது, செதுக்குகிற விமர்சனம் எது என்ற மெல்லிய கோட்டினை நாங்கள் அறிவோம். எனக்கு தெரிந்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் செதுக்குகிற விமர்சனமாகத்தான் ஊடக நண்பர்கள் இத்தனை ஆண்டுகளாக உதவி வந்திருக்கிறீர்கள். நாங்கள் எங்களை விட அறிவாளிகளை தாண்டி வந்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் எங்களை விட பெரிய தமிழாளர்களும் கலையாளர்களும் மேதைகளும் குறைந்த வசதியில் நிறைந்த கலை செய்த விற்பவர்களும் நிறைந்திருந்த ஒரு சினிமா உலகத்தை தாண்டி வந்திருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் கிட்டாத ஒன்று எங்களுக்கு கிட்டியிருக்கிறது. தகுதி மிகுதி கிடைத்த பெருமக்களுக்கெல்லாம் கிட்டாத பெருமை கொஞ்சம் தகுதி குறைந்த எங்களுக்கு அதிகமாக கிட்டியிருக்கிறது. அது என்னவென்றால் விளம்பர வெளிச்சம். இந்த விளம்பர வெளிச்சம் இவ்வளவு கிட்டியதற்கு காரணம் தொழில்நுட்ப யுகத்தில் நாங்கள் வாழ வந்துவிட்டோம். இந்த தொழில்நுட்பம் பெருக பெருக, இந்த ஊடகங்கள் பெருக பெருக, எங்கள் பிம்பங்கள் பெருகிக்கொண்டே போகின்றன. ஒரு வானொலியில் ஒருவர் உரையாற்றிவிட்டால் 1950 அவன்தான் கடவுள். ஒரு பத்திரிகையில் ஒரு குறுஞ்செய்தி வந்துவிட்டால் அவன் தெய்வம். நாளெல்லாம் கல்லூரியில் படிக்கிற போது அரசு கேள்வி பதிலிலேயோ ஆனந்த விகடனிலேயோ கல்கியிலேயோ குங்குமத்திலேயோ ஒரு துணுக்கு செய்தி வந்துவிட்டால் அது பெரிய விளம்பரம், புகழ். இன்றைக்கு ஊடகங்கள் விரிந்து கிடக்கின்றன, சிதறிக்கூட கிடக்கின்றன. இன்னைக்கு அச்சு ஊடகம் ஒன்று, காட்சி ஊடகம் இன்னொன்று, பிறகு ஒளி ஊடகம் மற்றொன்று. இது எல்லாவற்றையும் தாண்டி கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள். இந்த நான்கிலும் ஒருவன் வந்து தன்னை இணைத்துக் கொண்டால்தான் அவனுக்கு ஒரு முகம் கிடைக்கிறது. முந்தையெல்லாம் என்ன டிவியில் நான் பேசினேன் கேட்டீங்களா? அப்பெல்லாம் டிவியில் வந்துட்டாலே போதும், அட்டே உலகமே காது தொலைபேசி ஒழிக்கும், கடிதங்கள் வரும், சாலையில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன். இப்போ தேசிய விருது வாங்கினால் கூட டிவியில் வந்தேன் பார்த்தீங்களா, எந்த டிவின்னு சொல்லலையே. அந்த டிவி அவர் சொன்னா அது எங்க லிஸ்ட்ல இல்லையே, எங்க டிடிஹெச்ல அது கிடையாது, நான் அதை விட்டுட்டோம். அதனால இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா ஊடகத்திலும் வந்தவன் மட்டும்தான் கவனிக்கப்படுகிறார், வேற வழியே இல்லை. ஆனா ஊடக நண்பர்கள் இந்த 4 நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்து விட்டீர்கள், அதற்கு நன்றி.